வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1909 மின்டோ மாநில சிறுத்தை சட்டத்தை தொடர்ந்து 1911 வந்து பார்த்திங்கன்னா புதிய மாகாணங்கள் உருவாகுதல், நியூ பிரசிடென்சி ஃபார்ம்டு. எப்படி வங்காளம், சென்னை, பம்பாய் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு மாகாணங்களாக இருந்துச்சோ, இந்த 1911 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ பிரசிடென்சி என அசாம், பீகார், ஒரிசா போன்ற புதிய மாகாணங்கள் பார்த்திங்கன்னா உருவாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 1911 இன்னொரு விஷயம், வங்க பிரிவினை நம்ம பார்த்துருப்போம். அந்த வங்காளம் மீண்டும் இணைஞ்சது எப்போ? வங்காள மாகாணம் 1911 டிசம்பர் 15 தான் இணைஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்மளுடைய தலைமையகம் இல்லைங்களா, ஹெட்குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் வச்சது பார்த்திங்கன்னா கல்கட்டா தான் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா நியூ டெல்லிக்கு பார்த்திங்கன்னா மாற்றிருப்பாங்க. அடுத்தது 1911 நடந்த கல்கட்டா செஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக தேசிய கீதம் நேஷ்னல் ஆந்தம் பார்த்திங்கன்னா நம்மளது பாடப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே நடந்தது என்னென்னா 1911 தான் ஓகேங்களா, முதல் முறையாக நேஷ்னல் ஆந்தம் பார்த்திங்கன்னா பாடப்பட்டிருக்கும், தேசிய கீதம். ஸோ அப்போ இந்த நாலு விஷயந்தான் இல்லை, 1911 புதிய மாகாணங்கள் உருவாகுது, அசாம், பீகார், ஒரிசா போன்ற புதிய மாகாணங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிரிந்த வங்காளம் 1905 பிரிந்த வங்காளம் மீண்டும் இணைந்தது 1911 டிசம்பர் 15. அடுத்தது நம்முடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் தான் ஃபஸ்ட் வச்சிருப்பாங்க, மறுபடியும் பார்த்திங்கன்னா எங்கே மாற்றாங்க, நியூ டெல்லிக்கு பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கும். அடுத்தது இந்த கல்கட்டா செஷன் 1911 பார்த்திங்கன்னா கல்கட்டா செஷன் நடக்கும் ஓகேங்களா, பிஎன் தார் தலைமையில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்முடைய தேசிய கீதம் பார்த்திங்கன்னா பாடப்பட்டிருக்கும் ஓகேங்களா. இது வந்து டிசம்பர் 27. ஸோ இது வந்து நியூ பிரசிடென்சி ஃபார்ம்டு. அப்போ இந்த புதிய மாகாணங்கள் உருவாகத் தொடர்ந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய தேசியத்தில் நடந்தது 1913 கதார் கட்சி, கதார் பார்ட்டி பார்த்திங்கன்னா உருவாகிருக்கும். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.